ஹாய் கைஸ் நீங்கள் நான் பார்க்க போகிற படம் ரூம்மேட் இது ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் தில்லர் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ரூம் எடுக்கிறா சரி நம்ம மட்டும் தங்கினா காசு அதிகமாகல கூட ஒரு ரூம்மேட் இருந்தால் ரெண்டு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்மேட்டை கூட்டு வரா பட் அந்த ரூம்மேட் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எப்பலாம் மாறிட்டு இதை சொல்கிற ஒரு படத்தோட பேர் தான் ரூம்மேட் ஸோ உண்மையாகவே இந்த படம் ஸ்டார்டிங்கில் இருந்து என்ிங் வரைக்கும் ஒரு புரியாத மாதிரி போயிட்டுருக்கோம் அண்ட் இந்த படத்தோட கட்ஸ் எல்லாமே நான்கு இருக்கும் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியுமா சொல்ல ட்ரை பண்ணுறேன் அண்ட் இந்த படத்தோட கடைசியில் ஒரு வேலை ட்ரிஸ்ட் இருக்குது சரி இப்போ வாங்க ரூம்மேட்டுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே போலீஸ் காமிக்கிறாங்க எல்லா போலீஸும் இந்த வேக வேகமாக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது பார்த்து அந்த இடத்துல மூணு பேர் இருக்காங்க அதில் இருக்கிற ஒரு ஆள் சத்து பேர் இருக்கிறான் மீதிக்கு ரெண்டு பேருக்கு அடிபட்டு மயக்கத்தில் இருக்காங்க ஸோ போலீஸ் இல்லாமல் அந்த ரெண்டு பேரும் தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஸோ இந்த போலீஸ்காரனுக்கு இங்கே என்ன நடந்திருக்கும் இதை பற்றி எதுவுமே தெரிய முடிக்குது இப்போ அந்த அடிபட்டு போனால் ரெண்டு பேர் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறப்ப அவங்க கோம மாதிரி இருக்குது இதெல்லாத்தையும் இந்த போலீஸ்கார் பார்த்துட்ருக்கான் இப்போ அப்படி கட் பண்ணால் மூணு மாதத்துக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கா ஸோ இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின் இவளுக்கு எதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போல் ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா இப்போ நர்ஸில் வந்து மேடம் உங்களுக்கு ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு ஸோ நாங்கள் தான் எங்கள் கூப்பிட்டு சரி பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருக்கா உங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் நம்பர் தெரிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப யோசிச்சு பார்க்குறா பட் இவளுக்கு அவங்க அப்பாவும் ஞாபகம் எதுவுமே இருக்க முடியுது ஸோ அதனால் தெரிலன்னு சொல்கிறப்ப அந்த நர்ஸ் அங்கேருந்து போயிடுறாங்க அப்போ தூரத்தில் ஒரு நர்ஸ் இவங்களே பார்க்குற மாதிரி இருக்குது பட் அது யாருன்னு தெரியவே இல்லை இவ்வளோ அமைதியாக அங்கேயே படுத்துருக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பக்கம் ஒரு ஆள் வந்துட்டுருக்காரு ஸோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ ஆக்சுவலாக ஹீரோ தான் ஹீரோன்னு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான் தெரியாமல் தான் பண்ணியிருப்பான் ஸோ அதனால் சாரிக்கு வந்திருக்கான் இப்போ அந்த பொண்ணை பார்த்து சாரி மேடம் தெரியாமல் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கில்ல எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் உங்களுக்கு அடிபட்டுருக்குல இன்சூரன்ஸ் மொதல் கொண்டு நானே பார்த்துக்குறேன் இன்னமும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான் போகிறப்ப நம்ம ஹீரோ அவ்வளோ கூட்டு போகிறான் ஆக்சுவலாக இவனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் ஸோ அதனால் உடம்பு சரியானதுக்கப்புறம் லவ் பிளான் இருக்கான் இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு நேர்ஸ் வராங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட தூரத்துலேருந்து ஒரு நேர்ஸ் பார்த்துருப்பாங்களே இப்போ நம்ம ஹியூன் பக்கத்துலேருந்து வந்து மேடம் நீங்கள் ஆக்சிடென்ட் இருந்தீங்களே அப்போது உங்கள் கையில் ஒரு டைரி இருந்துச்சு இருந்தாங்க இதுதான் உங்கள் டைரி மேபி இதை செக் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கலாம்ல நல்லா பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வாங்கி பார்க்குறா ஸோ அந்த நர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஸோ இவளுக்கு போக போக அந்த நர்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் டைரியை படித்து பார்க்குறா அவளுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது இதுக்கப்புறம் உங்கள் அம்மா கால் பண்ணி அம்மா என்னை விட்டுரு நான் அந்த ஊருக்கு வர மாதிரி இல்லை நான் பேசாமல் இந்த ஊரில் தங்க போகிறேன் ஏதாவது டைம் மேலே பார்த்து இங்கேயே ரூம் மட்டும் தங்குறேன் இந்த மாதிரிலாம் அவங்க அம்மா கிட்ட கோமா பேசிகிட்டு இருக்கா இதெல்லாத்தையும் பின்னா இருந்து அந்த நர்ஸ் இருக்காங்க இப்படியே சில நாள் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹியோன் கடைப்பிட்டுருக்குங்கள அப்படியே கொஞ்சம் ரெக்கர் ஆகிட்டு இருக்கா இப்போ அந்த நம்ம ஹியோனை பார்த்து மேடம் அன்னி நீ ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்களே அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானும் தனியாக ஒரு ரூமில் தான் தங்கிட்டுருக்கேன் இப்போ நீங்களும் தனியாக ரூம்கிட்ட தங்க போகிறீங்க ஏற்கு ரெண்டு பேர் தனித்தனியாக ரெண்டு கொடுக்கணும் பேசாமல் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கினேன் ப்ளீஸ் மேடம் நான் உங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகலாம்னு கேட்கறப்ப இவ்வளோ சேர்ந்து சொல்கிறா ஏன்னா ஹீரோனுக்கு இந்த சிஸ்டர் ரொம்ப பிடிச்ச போயிருக்கு போக ரூம் ரெண்டு கம்மியாகவும்ல அதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா தங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நர்ஸும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க நம்ம ஹீரோன்கிட்ட டைரியை கொடுத்து இங்கே பாருங்கள் நீங்கள் யாரோ நான் யாரோ நம்ம ரெண்டு பேரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுப்போம் டெய்லி நீங்கள் அந்த டைரி எழுதிக்கோங்க என்னை பற்றி நீங்கள் எதாவது எழுதுங்க உங்களை பற்றி நான் தான் எழுதிக்கிறேன் இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்கிட்ட இருந்துச்சுன்னா அதை விட்டு எழுதி வச்சுக்கோங்க அதை படித்து பார்த்து என்னை மாற்றி ட்ரை பண்ணிக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் பல வருஷங்கள் இந்த ரூமில் தங்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்ற இல்லாமல் கேட்குறப்ப இந்த பொண்ணு செய்யுன்னு சொல்கிறா இப்படியே ஒரு ரூபா தங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறா நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டதுனால வேலைக்கு அனுப்பாமல் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறா இவன் சம்பா வச்சு கொண்டு வந்து அந்த காசை வச்சு ஒரு பார்த்துக்கிறா நைட்டு தூங்குறப்ப போரே போட்டு இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக நம்ம ஹீரோனை பார்க்குறப்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்ச போயிருக்கு ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு போல் கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது போது தினமும் அந்த நர்ஸை பற்றி அந்த டைரி எழுதிட்டுருக்கா ப்ரஸன் அந்த டைரியை அந்த போலீஸ்காரன் படிச்சுட்டு இருக்கான் இப்போ திருமூர் ஸ்டோரி பாஸ்ட்டுக்கு வருது ஒரு நாள் ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ பக்கத்தில் ரெண்டு சின்ன பொண்ணு நடந்துகிட்டுருக்கு அது என் கையில் ஒரு நாய் இருக்கு இந்த பொண்ணை அதை பார்த்துட்டு சே அந்த நாய் எவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு இது மாதிரி ஒரு பெட்டிருந்தால் நல்லாயிருக்குன்னு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறா அதுக்கு பக்கத்துக்கு அந்த நர்ஸ் ஒரு மாதிரி வியலை நடந்துக்கிறா ஆமாம் பெட்டு வச்சுக்கணும் பட் பெட்ரோல் வச்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை நம்ம பார்த்து நான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது இதை பார்க்குறவளும் ஏ உனக்கு என்னாச்சு ஆச்சு வாங்கினு போகலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த நசை பார்த்து எனக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல அதை வாங்குன்னு பார்த்துட்ருக்கேன் பட் என்னால் முடியலன்னு சொல்கிறப்ப நீ ஏன் கொலைப்படுற நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாம வீட்டில் சொல்லிட்டு இவ எல்லாரையும் பார்த்துக்கிறா இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போ இவங்க உட்காந்துருக்க டேபிள் பக்கத்தில் யாரும் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு யார்னா இவன் அடிபட்ட ஹாஸ்பிட்டல் இருந்துருப்பாலை அப்போ கூட வந்து இன்னொரு நர்ஸ் தான் அவங்கள பார்க்குறப்ப இந்த நர்ஸ் ரொம்ப வேடை நடந்துக்கிறாங்க இதை பார்க்குற ஹீரோ வேணும் ஏ உனக்கு என்ன ஆச்சு நான் அப்போ வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கே என்னாச்சு கேட்குறப்ப இவ திரும்ப நாலு நாள் ஆயிடுறா இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் விஷ்ணு போகிறாங்க அப்போ அவளும் ஒரு மாதிரி வேடா நடந்துக்கிறாள் ஸோ அதனால் பாதிலேயே அங்கேருந்து போயிடுறாங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கா அப்போ சடனாக சாங் கேட்குற மாதிரி இருக்கு இன்னும் எழுந்து பார்த்தா பக்கத்தில் நர்சியை காணும் தனியே போய் பார்த்தா ஒரு ரூமில் உட்காந்துருக்கா யாரோ ஒரு நபர் கூட பேசுகிற மாதிரி இருக்கு இவ்வளோ எழுந்து வந்து ஏ உனக்கு என்ன ஆச்சு அங்கே பார்த்தா தனியாக பேசிட்டு இருந்தேன் இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் பேசிட்டிருக்கே உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவள் பாட்டு எழுந்து போகிறா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ நாள் நம்ம கூட நல்லா தான் பட் ஒட் போவா நடந்துக்கிறாளே சரி எது கண்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இவ அப்படியே விட்டுறா இதுக்கப்புறம் இவ்வளோ கால் சரியாகிட்டுருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறா நம்ம ஹீரோ கார்டே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்ச போயிருக்கோம்ல அதெல்லாம் நம்ம ஹீரோன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு லவ் வர மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஹீரோன் வழக்கம் நடந்து போயிட்டுருக்கா அப்போ நீ பார்க்கல நடந்து போறப்ப ரெண்டு பொண்ணுங்க வந்துருப்பாங்கல அந்த பொண்ணுங்க திரும்ப போயிட்டுருக்கு அங்கே அங்க இருக்கு நோட்டீஸ் போடலாம் ஏதோ நோட்டீஸ் விட்டுற மாதிரி இருக்கு இவ்வளோ அந்த போய் பாப்பா ஏன் ஓடி சொீங்களே அது என்னென்னு கேட்குறப்ப இல்லை ஆண்ட்டி எங்கள்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு அந்த நாயை காணன்னு சொல்கிறப்ப இவ வாங்கி பார்க்குறா அன்னைக்கு கூட நம்ம ஹீரோன் இந்த மாதிரி நாய் வாங்க நினச்சிருப்பா பட் நீங்கள் நாய் காணாமல் ஸோ ரொம்ப அர்த்தத்தோட வீட்டுக்கு போறா பார்த்தா வீடு பூட்டியிருக்கு எப்பவும் வீட்டோட சாவி அந்த தான் இருக்கும் பட் இன்னைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காளே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கதை உடச்சி உள்ளே போறா பார்த்தா அடுப்பில் ஏதோ குக் ஆகிட்டு இருக்கு இதை பார்க்குற ஈரணும் பாரு சாப்பிடச்சிட்டேங்கிட்ட வெளியே போயிருக்கா போல சரி வெயிட் போகணும்னு சொல்லிட்டு வாஷ் மிஷினை பார்க்க போறா பார்த்தா வாஷ் பிஷன் ரத்தமாக இருக்கு அதே நேரத்தில் ஒரு நாயோட காலர் இருக்குது இதை பார்த்தா ஒரு சமவயமா இருக்கு ஸோ அடுப்புல வந்துட்டு இருக்கிற அந்த சட்டி திறந்து பார்க்குறா பார்த்தா உள்ள அந்த நாயோட தலை இருக்கு இதை பார்த்தா ஒரு செகண்ட் நம்ம ஹீரோனுக்கு உயிரெல்லாம் போயிருச்சு என்னாச்சுன்னு பயப்படுறப்ப அந்த பொண்ணு உள்ள வாரா நம்ம ஹீரோனை பார்த்து ஏ என்னாச்சு ஏன் பயப்படுறான்னு கேட்குறப்ப அங்க பாரு எது நாய் தலை இருக்கு இதை நாயா குணான்னு கேட்குறப்ப இவ்வளோ வந்து பார்க்குறா இவளுக்கு ஒரு செகண்ட் பயமா இருக்கு எல்லா விட சாத்துட்டு எனக்கு இடம் சந்தேகமாக இருக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருப்பாங்க போல இந்த நாயை கொலை பண்ணிருக்காங்க இன்னமும் இதெல்லாம் சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோனுக்கு உண்மை புரிய முடியுது அப்போ நம்ம ஹீரோனுக்கு அந்த இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு மேடம் உங்களுக்கு என்னாச்சு இன்சூரன்ஸ் வேணுமா நாமா நானும் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டே இருக்கேன் அவங்க கால் எடுக்கவே முடிக்கிறாங்களே இன்சூரன்ஸ் வேணான்னா வேணான்னு சொல்லிடுங்க நான் பாட்டு என் வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கால் கட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோனுக்கு உண்மையாக புரிய முடிக்குது பக்கத்தில் இருக்கிற நர்ஸை பார்க்குறா அவரும் வேலை நடந்துட்டுருக்கா சரி இவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இப்போ அந்த கதவை உடச்சிருப்பாலை அதனால கதவை சரி பண்ணி புதுசாக வாங்கிக்கிறா அந்த சாவியை அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறா அப்போது அந்த ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி வேலை நடந்துக்கிறா எல்லாம் அவங்க தப்பு தான் நாயை வளர்க்குறோன்னா அந்த நாயை நம்ம தான் பார்த்துக்கணும் அந்த ரெண்டு பேரும் ஒழுங்காக பார்த்துக்கல அதனால நாய் செத்து போயிடுச்சு இந்த மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கா இப்போபடி கட் பண்ண ஸ்டோரி பிரச்சனைக்கு வருது இப்போ கூட அந்த போலீஸ்க்கு டைரியெலாம் படிச்சிருப்பால இப்போ ஓடி வந்து சார் ஹாஸ்பிட்டல் மயக்கத்தில் இருந்தாங்கல்ல அதில் ஹீரோ கண்ணு முடிச்சுட்டான் வாங்கன்னு கூப்பிட்றப்ப இந்த பொடிச்சு தானே வேகமாக போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோவை பார்த்து சார் உண்மையாக சொல்லுங்கள் உங்கள் கம்பெனியில் எப்படி ஹீரோன்னு வேலைக்கு வந்தா இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவனும் ஃப்ளாஷ் பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தான் ஹீரோ லவ் பண்ணுறாள் அதனால தினமும் அந்த பொண்ணை பார்த்து பேச போவான் அந்த மாதிரி ஒரு நாள் பேச போகிறப்ப இங்கே பக்கத்தில் ஒரு கான்சர்ட் இருக்கு நான் போலான்னு இருக்கேன் நீங்களே கூட வாரிங்கன்னா கேட்குறப்ப அந்த பொண்ணு செய்ய சொல்லுது ரெண்டு பேர் சேர்ந்து அந்த மியூசிக் போகிறாங்க போறாங்க இருக்க எல்லாமே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு எல்லாரும் பாடிட்டே இருக்காங்க பட் ஒரு பொண்ணு மட்டும் பாட முடிக்கிறா அவள் பாட்டு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோயினும் அந்த பொண்ணே பார்த்துட்டு இருக்கா இப்போ எல்லாம் முடிஞ்சு வெளியே வரப்ப அந்த பாட்டு பண்ண அந்த பொண்ணு அங்கே இருக்கா அவள் பாட்டு தனியா உட்காந்து அழுகிற மாதிரி இருக்கு அப்போ அந்த ஸ்கூலோட சார் வந்து ஏமா ஏன் இன்னைக்கு பாட்டு பாடல உனக்காதான் கஷ்டமா வான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டி போறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாய் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அந்த கம்பெனியில் ஒரு ஜாப் இருக்கு அந்த ஜாப் எடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் என் கம்பெனியில் வேலை செய்ய முடியுமான்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுருக்கு இப்போ வீட்டுக்கு வரா வந்து அவள் ஒரு வேலை நடந்துக்கிற மாதிரியே இருக்கு சிவர் ஒரு பயத்தில் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணை பார்த்து நான் ஒரு வேலைக்கு போகலான்ட்ருக்கேன்னு சொல்கிறா இது கேட்குறவளும் வேலைக்கு போறியா உனக்கு கால் அடிப்பட்ருக்குல இன்னும் கொஞ்சம் நாள் வீட்டில் இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்கிறப்ப இல்லை எவ்வளோ நாள் தான் உங்க நான் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கும் நான் வேலைக்கு போனால் ஆசை இருக்குல்ல நான் வேலைக்கு போப்பேன்னு சொல்கிறப்ப அப்படியா யார் கூட போகிற எங்கே வேலை பார்க்க கேட்குறப்ப கேட்கறப்ப இவையுமே சொல்ல முடியிறா அதுக்கப்புறம் இவளே நம்ம ஹீரோனை பார்த்து நான் கேள்விப்பட்டேன் அந்த இன்சூரன்ஸ் கார்டை பேசினாமே இங்கே பாரு நீ என்ன நம்பிக்கை இல்லையா நானும் சொன்னல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு நீ ஏன் தேவை அந்த இன்சூரன்ஸ் கார்டை பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரி அவள் கோபப்பட்டு பேசுகிறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது பயந்துட்டு அவள் பாடு படுத்துறா இங்கே அப்படியே கட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல் வாங்கிக்கிறாங்க அன்னைக்கு கூட ஹோட்டலில் ஒரு நர்ஸ் பக்கத்துக்கு வந்துருப்பில்ல அந்த நர்ஸ் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறா அப்போ அந்த நர்ஸை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ திடீர்னு ஒரு ஆள் அந்த நர்ஸ் எடுத்துட்டு போகிறாங்க இவ்வளோ கண்ணுக்காக போயிட்டுருக்கா குணாங்கழிச்சு அந்தால் திரும்பி பார்க்குறான் ஸோ ஸ்மைலோட எதோ அவன் தூக்கி போடுறான் பார்த்து ஒரு ஆசிட் எடுத்து அந்த பொண்ணு முடிஞ்சு அழிச்சிருப்பான் போல் அவள் பாட்டு மூஞ்சி வந்து அந்த படிலேருந்து கீழே விழுந்துறா ஸோ அவ்வளோ போய் ஓட்டுலேருந்து கீழே விழுந்தனால அவள் அங்கேயே செத்து போயிடுறா அவள் செத்ததை பார்த்து அந்தால் ஸ்மைல் பண்ணி சேர்க்கிறான் படது யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு தெரில இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனா இந்த ஃபோன் டிவிச்சுருக்காங்க அப்போ டிவியில் நியூஸ் போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேலை செத்து போயிருக்காங்க அவங்க மூஞ்சில் யாரும் ஆசை அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நியூஸ் ப்ளே ஆகிறப்ப இது நம்ம ஹீவன் பார்க்குறா ஆக்சுவலாக மகியோனுக்கு நர்ஸ் தெரிஞ்சிருக்கும்ல அதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டை பார்த்து ஏ இவனுக்கு தெரியும்ல யார் அவளை கொண்டு போனுன்னு கேட்குறப்ப இவன் மறைச்சிட்ருக்கா நம்ம ஹீரோனை பார்த்து இவளுக்கு இது வேணும் இந்த உலகத்தில் இவள் தான் பெரிய அழகை நினைப்பு அதான் கரெக்டான தண்டனை கிடச்சிக்குன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு எழுந்து போகிறான் நம்ம ஹீரோனை ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த டிவியை பார்த்துட்ருக்கா அந்த பொண்ணு ஆக்ஸிடிச்சிருப்பாங்களே பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் அந்த கேமரா ஒடி பார்க்குறப்ப ஒரு பொண்ணை குழப்பிங்க தெரிஞ்சிருக்கு பட் அந்த ஃபேஸ் ஒழுங்காக தெரில பட் அவர் ஷார்ட்டர் வச்சுருக்கா அது போ ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருக்கா அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கவே ஒரு மாதிரி வட்ட வட்டமாக சோப்புக்குள்ளே போட்டிருக்கு ஸோ அதெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க இதுக்கப்புறம் உள்ளே போனவங்க திரும்ப வெளியே வரா நம்ம ஹீரோனை பார்த்து ஏ யாராவது கெஸ்ட் வந்தாங்களா டேபிளில் ரெண்டு காஃபி இருக்குது யார் குடிச்சான்னு கேட்குறப்ப இவளுக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ இவ்வளோ தான் டீ குடிச்சிட்டு இருந்தா இப்போ வேறு யாரும் குடிச்ச மாதிரி பேசுறான்னு சொல்கிறப்ப இப்போ டிவியை பார்க்குறா பார்த்தா டிவியில் அந்த நர்சை துப்படம் போயிட்டுருக்குல்ல அதை பார்த்தோன்னே மாறி ஏன் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணிக்க கூடாது நான் இங்கேருந்து போகிறேன்னு அவர் தனியாக ரூமுக்குள்ளே போகிறா இவளுக்கு ஒன்றுமே புரியல நம்ம பேர் வேற தானே மாரின்னு யாரை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திரும்பவும் இவன் அந்த ரூமுக்குள்ளே போகிறா பார்த்தோ அந்த ரூமுக்குள்ளே அந்த நர்சையை காணோம் நம்ம ஈரோனிக்கு எதுவுமே புரிய முடிக்குது அப்போ அங்கே ஒரு கபோர்டு மட்டும் திறந்துருக்குற மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ அந்த கபோர்டை பார்க்குறா பார்த்தா உள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்குது அதை பார்த்தோம்னா பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுறா ஏன்னா டிவியில் கூட அந்த பொண்ணை கொலை பண்ணதா ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சிருப்பாங்களே எக்ஸாக்டாக அதே ட்ரெஸ் அந்த அளமாரில் இருக்குது இப்போது கட் பண்ண ஸ்டோரி பிரசன்னுக்கு வருது இது எல்லாத்தையும் என் கதையாக அந்த போலீஸு சொல்லிகிட்ருக்கான் இதை கேட்குற போலீஸும் ஆமாம் நானும் டைரி படித்து பார்த்தேன் அந்த டைரியில் இந்த விஷயங்கள் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவும் குணமாக வெளியே வரான் பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோன்னு படுத்துருப்பா அதில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா அப்போ சைடில் யார் நடந்து போகிற மாதிரி இருக்குது அந்த நர்ஸை குழப்பின கிள்ளுரு கூட ட்ரெஸ்ஸு போட்டுருப்பில்ல அதே ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு உருவ அங்கேருந்து போயிட்டுருக்கு பட் நம்ம ஹீரோ அதை கண்டுக்க முட்றான் இப்போபடி கட் பண்ணால் மூணு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஸ்டோரி பிளாஷ் பேக் போகுது நம்ம ஹீரோ ஒரு நாள் வீட்டில் இருக்கான் அப்போ வீட்டுக்கு யாரும் கட்டுற மாதிரி இருக்கு யாரும் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவை சார் அன்னைக்கு ஜாப் வேக்கண்டாக ஆகுன்னு சொன்னீங்கல்ல நான் அந்த வேலை சேர்ந்துக்கலான்னு இருக்கேன் சேர்ந்துக்கலாமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவ்வளோ நம்ம ஹீரோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறா ரெண்டு பேருத்துக்குள்ள இன்னும் லவ் டெவலப் ஆகிட்டே இருக்கு தனி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுறது ஊர் சுற்றுறது இந்த மாதிரி தான் போயிட்டு அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம ஹீரோவை பார்க்க போகிறா அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஒரு குட்டி பொண்ணிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் திரும்பி பார்க்கறாங்க பட் அந்த பொண்ணு யாரும் தெரிய முடிக்குது அதனால இவங்க பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வார முடிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கா அப்போ அந்த பக்கமாக அந்த நர்ஸ் நடந்து போகிற மாதிரி இருக்கு இவ்ளோ பின்னாடி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறா பார்த்தா அவள் போறது ஒரு பார் மாதிரி இருக்கு இவளோ அவள் கூட பே ஏ உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு இந்த பார்க்கு வந்துருக்க வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்றப்ப நான் அவள் கிடையாது நான் மாறின்னு சொல்றா இதை கேட்குற ஹீரோயின் மாரியா ஒம்பது இதான் என்ன வாங்குறது கூப்பிட்றப்ப இல்லை நாவ கிடையாது அவள் வீட்டில் இருப்பா என் பேர் மாறின் மாறின்னு சொல்கிறப்ப இவளுக்கு ஒன்றுமே புரிய முடிக்குது ஒரு கட்டத்தில் நம்ம கிஸ் பண்ண ஆரம்பிச்சரா இதை பார்க்குற செம்ம கடுப்பாயி அவளை தள்ளி விட்டு இவள் போட்டு அங்கேருந்து போயிடுறா இவ்வளோ நாள் நம்ம கூட நல்லா பேசிட்டு இருந்தவ இவள் போகிற மாதிரி நடந்துக்கிறாளே ஒரு நாள் இவளுக்கு ஏதாவது நோய் இருக்குமா அந்த மாதிரி பயந்துட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு இருக்கா அப்போ வெளியே பாத்ரூம் கிட்ட யார் நிற்கிற மாதிரி இருக்கு அதை பார்த்து பயந்துப்பே ஏ நீ யாரு இங்கே இருக்காத போன்னு கத்துறா அந்த உருவம் அங்கேருந்து போயிடுது ஸோ இவளுக்கு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கறா பார்த்த அந்த ரூமில் யாருமே இல்லை இதுக்கப்புறம் தனியாக ஒரு ரூமுக்கு போகிறா பார்த்தந்த செவத்தில் ஏதோ எழுதியிருக்கு என் பேர் மாறின்னு எழுதியிருக்கிறப்ப அதை பார்த்து ஒரு செம்மையை பயந்து போயிடுறா ஸோ பக்கத்தில் ஒரு டேபிளெல்லாம் இருக்கும் அதில் போய் இடிச்சுக்கிறப்ப அதில் ஒரு ஆசிட் இருக்கும் அது தெரியாதனமாக தனிமம் காலைல பட்டுருது எக்ஸாக்டாக அந்த நர்ஸ் மூஞ்சி வச்சிருப்பாங்களே அந்த ஆசிட் தான் இருக்குது இவளுக்கு ஒன்றுமே புரிய முடிக்குது போதுண்டா சாமி இதுக்கு மேலே இங்க இருந்தா நம்ம செத்தால் செத்துருவோம் ஃபஸ்ட் இங்கேருந்து காலிப்படணும்னு சொல்லிட்டு அவள் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து போகலான்ட்ருக்கா இதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோவை பார்க்க போகிறா ஹாய் இன்னைக்கு அது ரூம்ல தங்க முடில இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணாமல் கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி அவளோட ரூம்ல தங்க வைக்கிறா ஸோ இவ்வளோ தனியாக அந்த ரூமுக்கு போகிறா அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு டைரி இருக்கும்ல அதான் அன்னைக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி எழுதிட்டு இருப்பாங்களே அந்த டைரியை திறந்து பார்க்குறா அதில் ஒரு பக்கம் இவள் எழுதுவா இன்னொரு பக்கம் அந்த ஃப்ரெண்டு எழுதுவா ரெண்டு பேரோட ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்கும் இவ திருப்பி திருப்பி பார்க்குறப்ப இன்னொரு புதுசாக ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது இதை பார்க்கறளவுக்கு ஒன்றுமே புரியல அப்போ சடனாக அவளுக்கு வேறு கால் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பார்த்தா அந்த நர்ஸ் தான் பேசுகிறா ஏய் நீ என்னோட்டு எங்கே போனேன் அந்த மாறி நுழைவு மடிக்கிறா என்னை போட்டு தரத்துகிட்டே இருக்கா ப்ளீஸ் வாப்பா வந்து என்னை காப்பாற்று பேசு இல்லை நான் கொண்டாலும் கொண்டான்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கு இதை பார்க்குறீங்க புரிஞ்சுக்கிறா ஒரு வாழ் இவளுக்கு ஏதோ மெட்டல் ப்ராப்ளம் இருக்கு போல தனக்குள்ளேயே ஒரு ரெண்டு கேட்டர் உருவாக்கிட்டு இருக்கா அதனால தான் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசணும்னு நினச்சிக்கிட்டு இவன் அங்கேருந்து போலான்னு பார்த்துட்டு இருக்கா பட் நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லலை அவள் பாட்டு தனியாக அங்கேருந்து போலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்றான் நம்ம ஹீரோனை பார்த்து ஏங்க என்னாச்சு நீங்க பாட்டு நறாத்து வந்தீங்க இப்போ நீங்க பாட்டு எழுந்து போறீங்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கேக்குறப்ப இவரது ஸ்டார்டிங்லேருந்து இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கா இது கேட்குற ஈரவும் சரிங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை அவ்வளோதானே இப்போ போகாதீங்க போனால் ஏதோ பிரச்சனை இருக்க சான்ஸ் இருக்குது நாளைக்கால நீங்களும் ஒன்றா போகலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ உள்ளே போய் தூங்க போகிறா இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்த வரான் நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோனை பார்த்து எங்க இதே ஃப்ரெண்டு தான் நான் உன்னை பேசிட்டு இருக்கேன் நீங்கள் மேலே மொட்டை மாடி இருக்குல்ல அங்கே போய் ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ மேலே போயிட்டுருக்கா அப்போ சடனாக பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு பார்த்தா அது நர்ஸ் தான் பட் எப்பவுமே அவளுக்கு லாங்காக இருக்கும் பட் இப்போ ஷார்ட் ஆர் வச்சுருக்கா அதே நேரத்தில் அந்த அலமாரோட ட்ரெஸ்ஸும் இருக்கும்ல அந்த ரசம் போட்டிருக்கா நம்ம ஹீரோனை பயந்துக்கிட்டு ஏ உனக்கு என்ன ஆச்சு எது கத்திச்சு மாட்டிட்டு இருக்க என்ன விடுவுடுன்னு கத்துறா பட் அவள் கேட்காம தெரில அவளை தரத்தரம் எழுதுகிட்டு ஒரு இடத்த கொண்டு போறா இவங்க கூட அன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போய் இருப்பாங்களே இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போறாங்க பட் இன்னைக்கு அந்த ஹோட்டலில் வர ஆளுமே இல்லை நம்ம ஹீரோனை உள்ள அடைச்சு போட்டு இவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறா இப்ப நம்ம ஹீரோனா ஃப்ரெண்ட்டு பேசிட்டு அந்த வந்து பார்க்கறான் பார்த்தா உள்ள ஹீரோனை காணும் இதை பார்க்குற ஈரவும் ஒரு நம்மகிட்ட சொல்லாமல் போயிருப்பாளோ சரி எப்போ வீட்டு தானே போயிருப்பா நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹியன் வீட்டுக்கு போகிறா போய் முறை அடிச்சு பார்க்கறான் பட் ஹேன் வீட்டில் யாருமே காணோம் இம்பாட்டு தனியாக அங்கேருந்து போகலான்னு பார்க்கறான் பட் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு சிவன் கதை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறான் பார்த்தா வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு சிவத்தில் நான் தான் மாறி எழுதியிருக்கு இவன் அதை பார்த்துட்டே இருக்கான் அப்போ பக்கத்துக்கிட்டே உள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது ஏதோ ஒரு மென்டல் டாக்டர் பேரை போட்டு இன்னொரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிருக்கு இவனை அதை பார்த்துட்ருக்கான் அப்போ சடனாக இருந்து யாரோ ஒரு தோடுற மாதிரி இருக்குது அந்த கில்லர் போட்டிருப்பால அதை ட்ரெஸ்ஸை போட்டு ஓடுறப்ப இவனு ஃபாலோ பண்ணி போகிறான் பட் அந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு இவன் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கல பட் கையை பிடிச்சிக்கிறான் பட் கையை தட்டி விட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறான் இவனுக்கு எதுவுமே புரிய முடிக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு யாரை ஊற்ற அவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்து அந்த இன்சூரன்ஸ்கார் தான் நம்ம ஹீரோவை கால் பண்ணி டே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணுமா அதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வா சொல்லியிருக்கா நான் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கால் அட் பண்ணிடுறான் இதை பார்க்குற ஹீரோக்காக தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கு ஒன்று திரும்ப அந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி டே மச்சான் அங்கே போகாதரா அங்கே எதாவது பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லி கால் பண்ண பார்க்குறான் பட் கால் போக முடியுது இவனும் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கான் இதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருக்கார்ல அவரும் அந்த ஹோட்டலுக்கு வராரு இந்த பக்கம் நமக்கு நம்ம இதை ஒழிஞ்சிகிட்ருக்கா இது இன்சூரன்ஸ் உள்ள பே ஹலோ மேடம் எங்கே இருக்கீங்க ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க எங்கே தான் போனீங்க இந்த மாதிரி பேசிட்டே அம்மர்ட்டு உள்ளே போயிட்டுருக்கான் அப்போ சடனாக யாரை ஒருத்தர் அவன் காலை வெட்டுற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா நர்ஸ் ஃப்ரெண்டு தான் இப்போ அந்த ஆள் கொலைப்பணம் பார்க்குறா இதை பார்க்கற அங்கேருந்து பயந்து பயந்துள்ள பார்த்துருக்கான் பட் கால் நம்ம வெட்டினால அவனால் எழுந்து போக முடியல கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறான் சரி அவன்கிட்ட ஏதாவது பேசுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான் பட் ஃபோனை அவன் தட்டி விட்டுறா அந்த ஃபோன் அங்கேருந்து போய்ட்டுருக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஃபோனை அட்டன் பண்ணிடுறா ஹே நீ எங்கே இருக்க என்னை ஒரு ஹோட்டலை அடைச்சி போட்டிருக்கா இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோன் பேசுகிறப்ப நீ கவலைப்படாத நாங்கள் தான் வாழ்ந்துட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் நீங்கள் வரான்னு சொல்ல வரா பட் அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டு அங்கே வந்துடறா நம்ம ஹீரோன் அடிச்சு போட்டு அந்த ஃபோனை பிடிங்கிறா நம்ம ஹீரோயின் மாதிரி மிமிக்கரி பண்ணி இங்கே பாரு என்னை இங்கே கொடுமை இருக்கா ப்ளீஸ் நீ இந்த ஹோட்டலுக்கு வா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோன் செய்ய சொல்கிறான் இப்போ அந்த இன்சூரன்ஸ் கார்டு இருப்பால அவனை கொண்டுட்டு இப்போ நம்ம ஹீரோன் பக்கத்தில் வரா அவளோட தலைலக்கருவிக்கெல்லாம் கழட்டி விட்டு நம்ம ஹீரோன்கிட்ட பேச வரா ஏன்டி உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுல்ல அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன விஷயம் தெரியுமா இனிமாதிரி சொல்லி ஃப்ளாஷ்வேக் சொல்ல ஆரம்பிக்கிறா ஸோ இப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் நர்ஸை பார்த்துருப்பா பட் அது உண்மை கிடையாது அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே எங்கள் பேர் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து இவங்களோட பார்க்குற அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை இவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் இவள் ரொம்ப தனிமையாக இருந்திருப்பா அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த அப்பாங்காரை அதோட மோசமானவன் அடிக்கடி இவளை சைல்டு அபீஸ் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்க்குற ஆத்தாக்காரர் அவளை கேட்பான்னு பார்த்தா அவளை கண்டிக்கவே மாட்டாங்க நம்ம கிட்ட வந்து இங்கே பாரு உங்கள் ரெண்டாவது அப்பா அப்படி தான் பண்ணுவார் பட் அதெல்லாம் கண்டுக்கூடாது நீ பாட்டு அமைதியாக மூடி மறக்குன்னு சொல்கிறப்ப இவ சின்ன வயசுலேருந்து அப்படியே இருந்திருப்பா அப்போ இவ கூட இந்த ஃப்ரெண்டு தான் இப்போ நர்ஸாக இருக்குது இந்த ஃப்ரெண்டு இவளுக்கு எப்போலாம் மனசு நம்ம கஷ்டமாக இருக்கோ அப்போலாம் அந்த ஃப்ரெண்டு தான் பேசியிருப்பா ஒரு நாள் அந்த ரெண்டாவது அப்பா தூக்குப்பட்டு சுத்தி போயிடாரு இதை பார்க்குறதாம செம்ம கோவத்தில் அவங்க பொண்ணை கூட அடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஏண்டி தான் அதை பண்ணியிருப்ப உங்கள் அப்பாவை சைல்டுபீஸ் பண்ணுறதுனால நீ ஒரு கொலை பண்ணியிருப்ப இந்த மாதிரி சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹியூரன் அடிச்சிருப்பாங்க நம்ம ஹியூரன் அடிவாங்கிறது அந்த ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்காது அதனால் தன்னோடய ஃப்ரெண்டுக்காக அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பா அளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் பண்ணது இருப்பாங்க இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொலை பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து போயிருப்பா அப்போ தான் ஒரு நாள் இவளுக்கு ஆக்சிடண்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து போயிருப்பா இவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்துருப்பா அங்கே நர்ஸாக திரும்ப பழக ஆரம்பிச்சிருப்பாங்க இவளுக்கு இருக்கிற ஒரே ஆசைன்னா ஹீரோயின் நம்மகிட்ட பேசணும் நம்மளை தவிர வேறு யார்கிட்ட பேசக்கூடாது இன்னுமோ நினைக்கிற ஒரு பாசிட்டிவான ஃப்ரெண்டு பட் நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இந்த இன்சூரன்ஸ் காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்காலை அவங்க ரெண்டு பேர் கிட்ட பேசினால என்கிட்ட பேச முடியிக்கிறாள் அதான் நான் அவங்கள கொலை பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லி தான் அந்த இன்சூரன்ஸ் காரை கொலை பண்ணியிருப்பா இதுக்கு அடுத்து ஹீரோ போகிறான் சாவனியும் குழப்பம் போறா இது எல்லாத்தையும் கதையா சொல்கிறப்ப இவன் மறந்து போய் கேட்டுட்டு இருக்கா இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர மாதிரி இருக்கு அதனால ஹீரோயின் செவத்துல முட்டு முட்டை முட்டை வச்சுட்டு மயக்கோட வச்சுட்டு வாங்கிருந்து வந்து இருக்கா கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்தப்ப அவனை கொலை பண்ண பார்க்குறா கரெக்டாக கற்று எடுத்து அவன் கழுத்தை சொருகிறான் நம்ம ஹீரோ சாருக்கு முன்னாடி அவளை தொடுறான் அந்த நர்ஸை பார்த்து அவள் பேர் சொல்லாமல் நம்ம ஹீரோனோட பேர் சொல்கிறா அதை கேட்டு இவளுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது இப்போ அப்படி கட் பண்ணால் எல்லோரும் கீழே படுத்துருக்காங்க இவள் பக்கத்தில் இருக்கிற அந்த கண்ணாடியை பார்த்துட்ருக்கா பார்த்தா கண்ணாடியில் அந்த நர்ஸுக்கு நர்ஸ் உருவம் தெரில அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோனோட உருவம் தெரியுது ஸோ இப்போ தான் ஒரு மேபோ டியூஷன் ரிவல் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம ஹியோனோட ஒரு வகையான கற்பனை மாதிரி இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காசு இருப்பாளே அதில் அவளுக்கு அவருடைய ஃப்ரெண்டே கிடையவே கிடையாது எல்லாமே அவள் கற்பனை கேரக்டர் தான் சின்ன வயசில் நம்ம ஹீரோனுக்கு மல்டிபிள் பர்சனல் டிஸ்ஆர்டர் இருக்குது அதாவது இந்த அண்ணன் படத்துல வரும்ல அந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த குடும்பங்களால அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டிருக்கு அதனால் இவளே ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் உருவாக்கியிருக்கா அந்த மாதிரி தான் அந்த நர்ஸு கேரக்டர் உருவாகியிருக்கு ஸோ இவ்வளவு ஆக்சிடண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அப்படியே டெவலப் ஆகியிருக்கா ஆக்சுவலாக வாழ்க்கானது எல்லாமே அந்த கேரக்டர் நினச்சி தான் பார்த்துருக்கா இவன் அந்த ஹாஸ்பிட்டலில் பேசியிருப்பாள் அப்போ யாரும் கூட வந்துருக்க மாட்டாங்க இவன் மட்டும் தனியாக பேசியிருப்பா அனுக்கு அந்த நாயை பார்க்க போயிருப்பாங்கல்ல அப்போ கூட கூட அந்த ஃப்ரெண்டு இருக்க மாட்டா இவன் மட்டும் தனியாக தான் போயிருப்பா மொதல் நாள் கூட ரெண்டு பேர் சேர்ந்து போல கேமரா ஃபோட்டோ வந்துருப்பாங்களே அந்த ஃபோட்டோவில் இவன் மட்டும் வந்துருப்பா இந்த மாதிரி வாழ்க்கையில் நடிச்ச ஃப்ரெண்டு எல்லாமே இவ கற்பனை கேரக்டர் தான்

ஆக்சுவலாக இது கூட அவள் கற்பனை தான் அது நெஸாக வந்து குத்தலை இவளே தான் அவள் வயிற்றில் குத்திக்கிறாள் ஸோ இப்போ இவளும் ஹீரோ கூட படுத்துக்கிறா இந்த தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சது போலீஸில் வந்து கூட ஒரு ரூமில் பார்த்துருப்பாங்க ஒரு செத்து பேருப்பான் ரெண்டு பேரும் கடி போட்டிருக்கோம்ல இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு இப்போ ஸ்டோரி ப்ரெசென்ட் வருது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் இப்போ போலீஸ் அவங்கள பார்த்து ஹீரோவின் சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்கு தனக்குள்ளேயே நிறைய கேரக்டர்ஸ் உருவாக்கி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா இந்த மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு காடை காட்டுறான் அன்னிக்கூட வந்து வீட்டுக்கு போகிறப்ப டேபிளில் ஒரு பேப்பர் வந்துருக்கும்ல முடியல ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து காமிக்கிறப்ப இவங்கள அதை வாங்கி பார்க்குறாங்க இதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து இந்த ப்ராப்ளம் வந்துருக்கும் இது எல்லாத்தையும் ஒரு டாக்டர் கவனிச்சிருப்பாரு இவன் அடிக்கடி செக்கப்புக்கு வர்றது இந்த வீடியோவில் போட்டு பார்க்குறாங்க அங்கே தான் இன்னொரு டிஸ்ட் வருது நான் ஹீரோன்னு இருக்கல அவ உண்மையான கேரக்டர் கிடையாது அது நர்ஸ் இருப்பாள்ல அவ தான் உண்மையான கேரக்டர் இவ உருவாக்குன அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான் நம்ம ஹீரோயினோ அந்த மாதிரிங்கிற பொண்ணும் இது எல்லாமே அந்த போலீஸ் இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோ கேஷுவலாக அவன் பாட்டு வீட்டுக்கு போகிறான் பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நம்ம ஹீரோனை பார்த்து இன்னும் தெரிஞ்சுக்க அவன் வீட்டுக்கு போகிறான் அப்போ அந்த வீட்டுக்கு நிறைய பொருள் பார்த்துட்டு இருக்கான் அப்போ தான் அவனுக்கு இன்னொரு விஷயம் நியாயம் வருது அன்றைக்கி கூட இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு ஆள் அங்கே தோடி போயிருப்பாங்களே இவன் கூட அந்த ஆளோட கையை பிடிச்சிருப்பான் அவன் அன்றைக்கி அந்த கையை பிடிக்கிறப்ப கையில் நிறைய காயங்கள் ஹீரோவாக இருந்திருக்கோம் நிறைய புண்ணு ஆசில் பட்டமாக இருந்திருக்கோம் பட் நம்ம ஹீரோயின் கையில் ஒரு காயம் இருக்காது இதை பார்க்குறவங்க சந்தேகம் வருது அப்போனா அன்னைக்கு அவ்வளோந்து ஓடுறது வேற ஆளு நம்ம ஹீரோயின் வேற ஆளு இது நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்ருக்கான் அப்போ அதே இடத்துல ஒரு மெமரி கார்டு மாதிரி இருக்குது நம்ம ஹீரோ அதை போட்டு பார்க்குறான் இங்கே எப்படியே கட் பண்ணா அந்த போலீஸ்காரன் காமிக்கிறாங்க அவன் அந்த டாக்டரை பார்த்து டாக்டர் நான் டைரியை படித்து பார்த்தேன் அவள் டைரியில் நாலு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது நம்ம பார்த்தபடி அவக்குள்ள மூணு கேட்டர் தான் இருக்குது மேபி நாலாவதான் இன்னொரு கேட்டர் இருக்காம கேட்டு பார்க்குறான் அதுக்கு அந்த டாக்டரும் மேபி இருக்கலான்னு சொல்கிறாங்க இங்கே அப்படியே கட் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் காமிக்கிறாங்க ஸ்டார்டிங் கூட நம்ம ஹீரோ ஹீரோன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்களே அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல அந்த இருக்கான் இங்கே அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த மெமரி கார்டு போட்டு பார்க்குறான் பார்த்தா அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது இவங்க கூட எனக்கு அந்த ஃபங்க்ஷன் போனப்ப ஒரு பொண்ணு பாடாம இருந்திருப்ப அந்த பொண்ணும் இவ்வளவு சைல்டு பண்ணப்பட்டவ அந்த ஸ்கூலில் ஒரு சார்ந்துருப்பாள்ல அந்த சார் அடிக்கடி இந்த பொண்ணை தனியாக கொண்டு போவான் இந்த பொண்ணை செக்ஷுவலு அரஸ்ட் பண்ணியிருப்பான் அது இல்லாமல் வீடியோவா அதுல இருக்கு இதை பார்க்குற ஹீரோக்கு தான் எல்லாமே புரியுது அன்னைக்கு கூட நம்ம ஹீரோ ஹீரோ தனியாக இருந்திருக்கிறப்ப அவங்க பின்னாடி ஏதாவது குட்டிப்பா பறக்க மாதிரி இருக்கும்ல அதோட யார் இல்லை இந்த பொண்ணு தான் மற்ற அதை அன்னைக்கு கண்டுக்காமல் அவங்க பாடு போயிருப்பாங்கல்ல இப்போ எல்லாமே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இவ எப்படி சைல்டு பிஸ் பண்ணப்பட்டாலோ அதே மாதிரி அந்த பொண்ணு இருந்திருக்கா ஸோ இவ எப்படி தனக்கு பிடிக்காத கொலை பார்த்துருக்காளோ அதே மாதிரி அந்த பொண்ணை கொலை பார்த்துருக்கா இது இல்லாமல் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் புரியுது அதே நேரத்தில் அவங்க ஒரு நோட்டீஸ் இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு அந்த ஃபங்க்ஷனை சீஃப் கெஸ்ட்டாக இந்த சார் வராரு இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு அந்த சார் குழப்பம் தான் போகுது இதனால வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான் இங்கே அப்படியே கட் பண்ண போலீஸ் நம்ம ஹீரோனை பார்க்க போகிறாங்க பார்த்தா பெட்டில் நம்ம ஹீரோனை காணோம் ஸோ நம்ம ஹீரோயினும் எங்கேயாவது பேப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகான்ட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம ஹீரோ கால் பண்ணி சார் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அங்கே தான் நம்ம ஹீரோன்னு போவா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டுப்போ போலீஸும் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான் அந்த சின்ன பொண்ணு எங்கே இருப்பான்னு சொல்லிட்டு அவளே பார்த்துட்ருக்கா பார்த்த மேலே அந்த சார் இருக்காரு எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துட்ருக்காரு அப்போ பின்னாடி அந்த பொண்ணு வரா அவகிட்ட ஒரு கத்தி எடுத்து அந்த சாரை குழப்பலாம் பார்க்குறா பட் அவன் மனசுக்குள்ள ஒரு ஹேன தைரியம் இல்லை அதனால் கொளப்புணம் அமைதியாக இருக்கா பட் இருந்தாலும் அவளுக்கு அடங்கலை அதனால சார குழப்பணம் வாரா அப்போ ஒரு கை வந்து அவளை தடுக்குது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் வாரா அவகிட்ட ஒரு கத்தியை பிடிச்சி இங்கே பாரு நானும் அவனை இந்த மாதிரி மாற்றினேன் பட் இந்த மாதிரி மாறக்கூடாது என் கூட வான்னு சொல்லி அந்த படம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க கரெக்டாக நேரம் பார்த்து போலீஸ் அங்கே வந்து ரெண்டு பேர் பிரித்து கொண்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினை ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க நம்ம ஹீரோ விடுங்க விடுங்கன்னு சொல்லி பார்க்குறான் பட் நம்ம ஹீரோன் அங்கேருந்து கொண்டு போகிறாங்க இங்கே அப்படியே கட் பண்ணால் ஒன்றரை நாள் கழிச்சு நம்ம ஹீரோ பயத்துக்கிற ஆஸ்பத்திரி இருக்கிற நம்ம ஹீரோனை பார்க்க போறான் இப்போ நம்ம ஹீரோயின் அவன் நார்மல் கேரக்டர்தான் இருக்கா அதனால தாப்பான தப்பன நினச்சி வருத்தப்பட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கா நான் மட்டும் இந்த மாதிரி மாறாமல் என்னமோ ஒரு பொனவர் மாற்றிருக்கணும் அவள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சாவலு குணமாக போகிறா எனக்கும் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு மேபி குணமாக சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா நம்ம ஹீரோ மனசு தாங்க முடியாமல் இவன் அவன் வீட்டுக்கு போகிறான் இதோட ரூம்மேட்டுங்கிற இந்த படம் முடியுது ஸோ மேபி உங்களாருக்கும் புரியிற மாதிரி இந்த கதையை சொல்லிட்டு நினைக்கிறேன் இன் கேஸ் புரியலனா வாட்ச் பண்ணால் நல்லாவே புரியும் ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பார்த்து தெரிஞ்சிக்க மிஸ்ரா சப்ச்சுக்கோங்க உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசனம் பாய் கைஸ்